இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்புகள் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒரு வந்து பார்த்தீங்க ஒரு 12 எபிசோடு கிட்ட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜோதிடத்தையும் கொஞ்சம் டச் பண்ணிவிட்டு அது ரீதியாக உங்களுக்கு குறைகள் இருந்தால் அதை நீங்கள் எப்படி வழிபாடுகளில் சரி செஞ்சுக்கலாம், அதே மாதிரி தாந்திரிக ரீதியாக நீங்கள் எப்படி எப்படி இந்த பூஜைகள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் நண்பர்களே. அதே மாதிரி சில பேர் வந்து சொல்கிறது உண்டு, இந்த பூஜை பண்ணுறதுனால அப்படியே வராது அது வராது அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன்னா, நான் என்றைக்குமே நீங்கள் நல்லா சுவாமி கும்பிட்டுட்டு ஆற்றுல குரட்டை விட்டு தூங்குங்க நான் சொல்கிறதே கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் போல், நீங்கள் ஒரு மனிதனை நம்பி போய் ஏமாந்து போகிறத விட உங்களுடைய குலதெய்வத்தையும் அதே மாதிரி ஒரு விநாயக பெருமானையும் நீங்கள் வழிபடக்கூடிய நம்பிக்கையோடு இருக்க தெய்வங்களை நம்பி அது உங்களுக்கு ஒரு எனர்ஜி லெவல் கொடுக்கும். எப்படி ரீசார்ஜ் பண்ணுறோமோ, பேட்டரி பண்ணும்போது எப்படி ரீசார்ஜ் ஆகிறதோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட கர்மாசை செய்யணும். கர்மாசனா உங்கள் கடமையை செய்யணும். அப்போது ஒரு உந்து சக்தி ஜாஸ்தி கிடைக்குதுங்கிறது தான் யதார்த்த உண்மை அன்பர்களே. அப்போது அந்த வகையில் இப்போ இது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வரைக்கும் வரும், நிறைய விஷயங்கள் கை வரைக்கும் வரும், வந்து கிடைக்காமலே போயிடும். எக்ஸாம்பிள், அது ஒரு ஆஃபீஸ் ப்ரமோஷனாக இருக்கலாம், ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமாக இருக்கலாம், ஐபிஎஸ் எக்ஸாம்ஸாக இருக்கலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எதா வேணா இருக்கலாம், அதே மாதிரி கல்யாணமாக இருக்கலாம், எந்த விஷயம் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். 12 பாவத்தில் எந்த பாவங்கள் எடுத்தாலும் கை வரைக்கும் வரும், ஆனால் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும், கை நழுவி போகக்கூடிய விஷயங்கள். அப்போது சகல காரியங்களும் உங்களுக்கு தடைகளை வந்து விலக்கி அதை சகல காரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு நடந்துகிட்டே இருக்குன்னா அன்பார்ந்த நேயர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, லக்னாதிபதியோட ஜாதகத்தில் பிரச்சனையாக உறுதியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி தடையாக இருந்துகிட்டே இருக்குன்னா இங்கே முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர், நீங்கள் என்கிட்ட வாங்கன்னு நான் யாரையும் கூப்பிட்றதே இல்லை, உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா யாருக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஜோதிடர் போய் பார்க்கலாம். எங்கிட்ட வந்தால் ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, நான் கட்டணங்கள் வாங்கி தான் பண்ணுறேன் நண்பர்களே. அப்படி வேணும்னாலும் கன்சல்ட் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் லக்னாதிபதி கெட்டு போயிருக்கும். அந்த லக்னாதிபதி கெட்டு போயிருக்குன்னா அவர் உங்களுக்கு லக்னாதிபதி, பாதகாதிபதியாக இருந்தாலும் சரி, பாக்யாதிபதியாக இருந்தாலும் சரி, யோகராக இருந்தாலும் சரி, அவயோகராக இருந்தாலும் சரி, லக்னாதிபதி என்பவர் லக்னாதிபதியே அப்படிங்கும்போது அதோட தன்மை நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், உடம்புல எல்லா பாகமும் நல்லா இருந்து தலையே இல்லைன்னா எப்படியோ, அதுதான் லக்னாதிபதியோட தன்மை. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களால தான் உங்களுடைய சுயஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், உங்கள் கட்டத்தில் லேன்னு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய என்ன கிரகங்கள் இருக்காங்கன்னு பாருங்கள். இதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பாருங்கள், பக்கத்தில் சாரம்னு சொல்லி இருக்கும், அந்த சாரம்னு இருக்கிறதுல அது என்ன பிளானட் இருக்குன்னு பாருங்கள். அப்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த வீடு ஒருவேளை செவ்வாயில் லக்னமில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ செவ்வாயோட வீதி அதிபதி யார், முருகன், சரிங்களா. அப்போ அந்த முருகனோட வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கணும். இப்போ அந்த சாரம்னு சொல்ல ஒரு வேளை அதில் சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதில் தேய்ப்பறை சந்திரனான்னு பார்க்கணும், வளர்ப்பறை சந்திரனான்னு பார்க்கணும். இதில் தேய்ப்பறை சந்திரனாக இருந்தாலும் சரி, வளர்ப்பறை சந்திரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் யாரை வழிபட்டுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வெங்கடாஜலபதியை வழிபட்டுக்கணும், இல்லை நீங்கள் வந்து சைவ வழிபாட்டை நம்பி வரவராக இருந்தீங்க அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டுக்கணும். சரி, இந்த நட்சத்திர சாரம்னு போட்டிருக்கும் போது அந்த பக்கத்தில் போட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு போட்டு அது என்ன சாரத்தில் போகுதுன்னு போட்டிருப்பாங்க. ஒருவேளை அது வந்து அஸ்வதி நட்சத்திரத்தோட சாரத்தில் அப்படி ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க, மேஷ லக்னமாக இருந்து. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அஸ்வதி நட்சத்திரத்துக்கு யார், கேது. அப்போ கேது பகவானுக்கு யார் அதிபதி அப்படின்னா காளி தேவி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் வந்து ஜாதக ரீதியான வழிபாடு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், விநாயக பெருமானை வழிபடணும்னா விநாயகர் பெருமானை வழிபட்டுக்கோங்க, அதே மாதிரி காளி தேவியை வழிபடணும்னு சொன்னால் காளி தேவியை வழிபட்டுக்கணும். இப்படி நீங்கள் பண்ணிட்டு தொடர்ந்து செய்யணும். இதை நான் ஒரு நாள் பண்ணிட்டேன் சார், எனக்கு ஒன்றுமே நடக்கலை சார் அப்படின்னா நடக்காதுங்க. அந்த பொய் சொல்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆகாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்பொழுது இந்த வழிபாடுகளை செய்ய செய்ய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் நம்மளை விட்டு ஃபஸ்ட்டு போகும், அதுக்கப்புறம் படிப்படியான முன்னேற்றம் வரும். இப்போ சுவாமி வந்து நமக்கு புரோக்கர் கிடையாது அன்பர்களே, நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு 10 கோடி ரூபா இருக்குது நம்ம கிடைச்சிக்கலன்னா சுவாமியை கோச்சிக்கிறது இதெல்லாம் தப்பு. அந்த 10 கோடி ரூபா நமக்கு கிடைச்சிடுது அப்படின்னு சொன்னால் அங்கே வில்லங்கமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல உண்மையாகவே நீங்கள் பக்தியோடு இருக்கிறவங்களா இருந்தால் அது கிடைக்காது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், சூட்சமாக புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வழிபாடுகளை பண்ணிக்கிறதும் விசேஷ பலனை கொடுக்கும். சரி, அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ இந்த லக்னாதிபதி கெட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது யாரை பார்க்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கணும். அப்போ சூரியன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த இடத்துல ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போயிருந்தால்
டெஃபினட்டாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா சிவபெருமானோட வழிபாடு பண்ணிக்கணும். அதே மாதிரி ராமநாமத்தை சொல்லிகிட்டே வரணும். ஒன்றா நீங்கள் சைவ இதில் இருந்தீங்கன்னா சிவனை பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் யாரை பிடிச்சிக்கணும்னா ராமநாமத்தை சொல்லிகிட்டே வாங்க. ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லலாம், இல்லைனா சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லுங்கிறத நீங்கள் சொல்லிக்கலாம். இந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. ரைட், இப்போ இதுக்கே தாந்திரீக ரீதியான வழிபாடு என்னங்க பண்ணணும். இப்போ நான் சொன்னது வந்து ஜாதக ரீதியாக இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து தடைகளாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா இதை நீங்கள் இப்படி பண்ணின்னு புரிஞ்சுட்டு இதுக்குள்ள வழிபாடை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் அன்பார்ந்த நேயர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்டையும் போய் கன்சல்ட் பண்ணுங்கள். ஜோதிடர் போய் சாமின்லாம் கூப்பிடாதீங்க, நாங்கள்லாம் சாமியெலாம் கிடையாது அப்படிங்கும்பொழுது அங்கே போய் இருந்துட்டு டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை எப்படி நீங்கள் வழிகாட்டுறதுக்கு உதவியாக இருக்குங்கிறத நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, கவனிங்க. அப்போ இதை பண்ணிட்டு அந்த ஜாதகத்தில் யோகா வயோகங்களையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தாந்திரிக ரீதியாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் காசை நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் முதல் காசு யாருக்குமே கொடுக்காதீங்க. முதல் காசை நீங்கள் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணியிலையும், பெண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் துணியிலையும் எடுத்து வச்சிடணும். அதை தலையை 27 தடவை தலையை கிளாக் வைஸில் சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் போட்டுட்டே வாங்க. ரெண்டாவது, நீங்கள் அதுக்கு பண்ணும்போது உங்களுக்கு குலதெய்வம் வரத்துன்றது அப்படின்னா அந்த சுவாமியை கூப்பிடுங்க. இல்லை எங்களுக்கு குலதெய்வத்தை கூப்பிட்ற முறையெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால், ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிகா பராக் ஓம், அதுக்கு உங்களுக்கு ஒரு இதாக இருந்தது அப்படின்னா முனீஸ்வரர் தான் குலதெய்வமாக இருந்தால் முனீஸ்வர தேவாய சரிகா பராக் அப்படின்னு சொல்லியும் நீங்கள் கூப்பிடலாம். இதையும் நீங்கள் செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வியாழக்கிழமைகளில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காலையில் 6-7 மதியம் 1-2 நைட் 8-9 நேரங்களில் ஒரு மஞ்சள் கலர் துணி பட்டு துணியை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துணியை எடுத்து வச்சுன்னு தலையை 27 தடவை சுற்றிட்டு இதில் போட்டுட்டே வாங்க. இதில் போட்டுட்டே வந்து அந்த துணியை போட்டுட்டே வாங்க. இது நிறைஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இது என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவாலயத்திலேயோ ஒரு காளி கோயிலையோ கொண்டு போய் போட்டுருங்க. இது என்ன தாந்திரிக ரீதியாக சொல்லப்படுதுன்னா, தாந்திரிக ரீதியாக ஜெயிக்கணும்னா அந்த குரு ஆசீர்வாதம் வேணும். இதில் 10 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம், உங்கள் வசதியை பொறுத்து. இதை போட்டுட்டு ஏதோ ஒரு ரூபத்தை விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் இதுலேயும் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அது தேவைனாலும் பயன்படுத்திக்கலாம். பானலிங்கம் இலவசமாகவே தரோம். அது வேணுங்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக தான் தரோம் 2022. அதையும் நம்ம பானலிங்கம் சொன்னதுபடி நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவ சிவ ஓம்.